ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து என்னோடய பூஜா திங்ஸ்லாம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் பூஜா திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் ரேக் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ஸ்டோரேஜ் ரேக்கில் வந்து மேல் செல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய பூஜாவோட ஐட்டம்லாம் வந்து வைக்க போகிறேன். பூஜை பண்ணுறதுக்குண்டான ஐட்டம்லாம் அது வந்து பின்னாடி வந்து நான் அந்த ஃப்ரேம்லாம் வைக்கணுங்கிறக்காக பின்னாடி வந்து இந்த மாதிரி உட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் மேலே லிஃப்ட் பண்ணி நான் வந்து ஆணி அடிச்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆணி வந்து நம்ம செவத்தில் அடிக்க முடியாது, செவத்தில் ஒட்டவும் முடியாது. ஸோ அதனால் அதில் வந்து இதை ஒட்டிக்கலாம் அப்படிங்கிறக்காக ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஒட்டுறக்காக நான் பின்னாடி வந்து இந்த மாதிரி ஷீட் வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த செல்ஃபில் தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுனால இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி ஏற்கனவே பூஜா ஐட்டம்ஸ்லாம் வந்து காமிச்ச வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் வந்து படமும் கொண்டிருக்கேன். அந்த படம் வந்து ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக இருக்க படம் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த படம் தான் இது. இது வந்து எல்லா சாமி இருக்கிற மாதிரி படம் இது. இதை வந்து நான் வந்து டூ வே ஸ்டிக்கர் இப்போ ஒட்டி அதை வந்து நான் அந்த மேலே வச்சுருக்கேன் இல்லையா, பின்னாடி வச்சுருக்கேன் இல்லை, பேக்ரவுண்டில் ஒரு உட்டு இது அந்த பேஸில் வந்து நான் வந்து ஃபிட் பண்ணிடுறேன். டூவே ஸ்டிக்கர்லாம் ஒட்டியாச்சு. இப்போ அதெல்லாம் வந்து மேலே லேபிள்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம மேலே வந்து சென்டராக வந்து ஒட்டிடலாம். இந்த ஃப்ரேம் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸு, அதனால் வந்து ஈஸியாக வந்து இது நின்றும். டூவே ஸ்டிக்கர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டிக்கராக பார்த்து நம்ம எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது கீழே விழுந்துடும். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால இது வந்து ஒன்றும் ஆகாது, விழுகவும் விழுகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய குலதெய்வ சாமி படமும் வந்து நான் இந்த மாதிரி சின்னதாக ஃப்ரேம் போட்டே வந்து ஊர்லேருந்து கொண்டுட்டேன். ஸோ அதையும் வந்து நான் டூவே ஸ்டிக்கர் ஒட்டி அதையும் வந்து நான் வச்சுக்கிறேன். மெயினாக சாமியை வந்து கிழக்க பார்த்தும் வடக்க பார்த்தும் இருக்கிற மாதிரி தான் வைப்பாங்க. நான் வந்து என்னோடய குலதெய்வத்தை வந்து கிழக்க பார்த்து வச்சுட்டு அந்த பெரிய ஃப்ரேம் வந்து வடக்க பார்த்து நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் சைடில் வந்து நான் எந்த சாமி வைக்க முடியாது, எல்லா டைரெக்ஷனும் வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் நான் வைக்க முடியும். இது வந்து லக்ஷ்மி குபேரரோட படம். இந்த படமும் நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தேன் சின்னதாக, அதையும் வந்து நான் இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். இது வந்து சந்தன கிண்ண மாதிரி நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில், அந்த சந்தன கிண்ணத்தில் தான் வந்து அரிசி நிறைய வந்து நப்பி அதில் வந்து நான் வந்து அன்னலட்சுமி வந்து வைக்க போகிறேன். அன்னலட்சுமி வந்து எப்போவும் அரிசியில் தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அதில் வச்சுக்கிறேன். இப்போ அன்னலட்சுமிக்கு வந்து நான் ஒரு பேங்கிள் வச்சுருந்தேன் இல்லையா, இதெல்லாம் வந்து நான் என்னோடய லாஸ்ட்டாக வந்து நான் ஊர்லேருந்து கொண்டு வந்து சாமி பொருள்கள் காட்டினதுலேயே வந்து காட்டியிருந்தேன். அந்த பேங்கிள் வந்து அந்த லட்சுமிக்கும் வந்து நான் போட்டு விட்டுறேன். நெக்ஸ்ட்டு இந்த குட்டி லட்சுமியை வந்து அந்த லட்சுமிக்கு முன்னாடி வந்து நான் அந்த அரிசியிலேயே நான் வந்து வச்சிட்றேன். அந்த சைடு வந்து நம்ம லக்ஷ்மி குபேரர் இந்த மாதிரி சாமியெல்லாம் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து நான் வந்து சாய்பாபாவெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெரிய சாய்பாபா வந்து நான் வச்சுக்கிறேன். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே உட்காந்துருக்க மாதிரி சாய்பாபா இருக்கும் இல்லையா, அந்த சாய்பாபா வந்து நான் பக்கத்துலேயே வந்து வச்சுக்கிறேன். சாய்பாபாலாம் வச்சதுக்கப்புறமா சாய்பாபாவுக்கு வந்து கிரீடம் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கிரீடமும் வந்து நான் போட்டு விட்டுறேன். இது வந்து அந்த கண்ணு இருக்கும் இல்லையா திருஷ்டிக்காக, இந்த கண்ணு அன்னை கண்ணுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த கண்ணு வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அந்த சாய்பாபாவுக்கு மேலே வந்து டூ வே ஸ்டிக்கர் வச்சு அதை வந்து நான் ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த விநாயகரை வந்து நான் வந்து சென்டராக வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஒரு 6 வெரைட்டி குபேரரை வச்சுருந்தேன் இல்லையா, அந்த குபேரர் வந்து இந்த லக்ஷ்மிக்கு சுற்றிலையும் வந்து இந்த குபேரர் வந்து நான் வச்சுக்கிறேன். அங்கே வந்து எல்லா சாமியும் இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு செட்டாக ஒரு பக்கமாக எனக்கு வந்து நான் அதை அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து லக்ஷ்மி குபேரர் எல்லாமே வந்து ஒரு பக்கமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இப்போ இதை சுற்றிலையும் வந்து நான் குபேரரில் வந்து லைனாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த கார்னர் ஃபுல்லும் வந்து குபேரர் லக்ஷ்மி அந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாஸ்து எந்திரம் சொல்லிட்டு வந்து திருப்பதியில் வந்து சேல் பண்ணுவாங்க. இது ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து அந்த ஃப்ரேமும் நான் எடுத்து வந்தேன், சின்ன ஃப்ரேம் அப்படிங்கிறனால நான் வந்து எடுத்து வந்திருந்தேன். ஸோ அந்த ஃப்ரேமையும் நான் வந்து அந்த கார்னர்லேயே வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணிடுறேன்.
இப்போ இந்த சின்னதாக இருக்க சாமியெல்லாம் வந்து இந்த பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த சின்ன பிளேட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரமிடும் வந்து அப்புறம் வந்து வேலும் வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு பிளேட்டில் வந்து பசுமாடு கண்ணுக்குட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் அப்புறம் வந்து திருப்பதியில் வாங்கின அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரத்தையும் நான் வந்து அந்த பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பிளேட் வந்து ரவுண்ட் பிளேட் வந்து அதில் வச்சுட்டு அங்கே வந்து சாலகிராம கல், அப்புறம் வந்து பாலகிருஷ்ணர் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலகிருஷ்ணர் ப்ளஸ் வந்து கடமும் வந்து அதில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்வர்ணலட்சுமி, இதையும் வந்து அந்த லட்சுமி குபேரெல்லாம் இருக்காங்களே அந்த சைடு வந்து நான் வச்சுக்கிறேன். இப்போ விளக்கு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு பிளேட் நான் வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து விளக்கு வந்து நான் வந்து வெள்ளி விளக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்ததுலேருந்து வெள்ளி விளக்கு வந்து காமாட்சி விளக்கு, இது வந்து நான் வந்து சந்தன குங்குமம் வச்சு இந்த விளக்கையும் நான் வந்து அங்கே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிருஷ்ணரை வந்து நான் இந்த பக்கம் வச்சுக்கிறேன். சூடங்காம்பிகன் ஸ்டாண்ட் வந்து நான் நடுவில் சென்டராக வச்சுக்கிறேன். இப்போ என்கிட்ட இன்னொரு கிருஷ்ணர் இருந்தது, அந்த கிருஷ்ணர் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை, அதனால வந்து இந்த சாய்பாபா வந்து மேலே உட்காந்துருக்கனால அந்த சாய்பாபா கீழேயே இந்த சாய்பாபாவையும் கீழே உட்காந்துருக்க சாய்பாபாவையும் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து நான் வந்து கிருஷ்ணரை வந்து வச்சுக்கிறேன். கிருஷ்ணரை வச்சுட்டு அந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து நான் முன்னாடி தள்ளி வச்சிடறேன். இது வந்து ஒரு அகல் விளக்கு தான், மண் விளக்கு மாதிரி. அந்த மண் விளக்கில் வந்து நான் வந்து சாம்பிராணி ஏற்றுவோம் இல்லையா, அந்த சாம்பிராணி ஏற்றுறதுக்காக வந்து அதில் இருக்கிற டஸ்ட்லாம் வந்து அதுலேயே விழுந்துருங்கிறதுக்காக அதுக்குள்ளே நான் வச்சு வச்சுக்கிறேன். டஸ்ட்டு வந்து வெளியே பறக்காது, காற்றுனா பறக்காது, அதுக்குள்ளேயே இருக்கும். விளக்குக்கு வந்து நான் திரியும் வந்து கலசம் வந்து பிளேட்டில் தான் வைப்பாங்க மேக்ஸிமம். எனக்கு பிளேட்டில் வைக்கிறதுக்கு பிளேட் இல்லை அப்படிங்கிறனால இப்போ இந்த விநாயகர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டாண்ட் எங்கிட்ட இருக்குது குட்டியாக, அந்த ஸ்டாண்டை வந்து வச்சு அந்த ஸ்டாண்டு மேலே அந்த விநாயகரை வந்து நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் ஆல்ரெடி வந்து பிளேட்டில் வந்து வச்சுருந்தேன் இல்லையா இந்த பாலகிருஷ்ணர் எல்லாத்தையும், அதெல்லாம் வந்து நான் எடுத்து அந்த ஸ்டாண்டு மேலேயே வந்து நான் வந்து வச்சிட்றேன். வச்சுட்டு அந்த பிளேட்டில் வந்து நான் வந்து கலசத்தை வந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து விளக்குக்கு வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி நான் வந்து சாமி கும்பிட போகிறேன். இங்கே வந்து எங்களுக்கு பூ வந்து கொஞ்சம் கஷ்டம் கிடைக்கிறது, ஆனால் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து ஒரு சில பூச்செடிகள் வந்து இருந்தது. இது என்ன பூ அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் வந்து நான் பூ இருந்தது அப்படிங்கிறனால நம்ம பூ இல்லாமல் சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஏதோ ஒரு பூ அப்படிங்கிறனால அந்த பூ வந்து நான் பறிச்சுட்டு வந்தேன். அந்த பூ வந்து நல்ல வாசனையான பூவாக தான் இருந்தது, ஸோ அதனால் எப்படியும் வந்து அது நல்ல பூவாக தான் இருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த பூவை நான் வந்து பறிச்சுட்டு வந்து அதெல்லாம் சாமிக்கு வச்சுட்டு நான் வந்து சாமி கும்பிட போகிறேன். நம்ம எப்பவும் வந்து சாமி கும்பிடும்போது ஏதாவது சாமிக்கு படைச்சு அப்படி தான் வந்து சாமி கும்பிடணும். இது வந்து நான் வெறும் பருப்பை வந்து நான் வந்து ஊற வச்சு நான் சாமிக்கு வந்து படைக்க போகிறேன் இன்றைக்கி. அதில் வந்து சுண்டல் அந்த மாதிரி வந்து தானிய வகை மட்டும் நான் ஊற வச்சு அதை வந்து நான் சாமிக்கு இன்றைக்கி படைச்சிருக்கேன்.
இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அரளிப்பூ வந்து கிடச்சிது. இங்கே வந்து ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்து அரளிப்பூ செடிகள் நிறைய வந்து ஒரு ரேக் ஃபுல்லும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து முதல்ல எனக்கு தெரியாது, இப்போ தான் நான் வந்து ஒரு சில நாளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சேன். ஸோ அந்த அரளிப்பூ வச்சு சுவாமி கும்பிடும்போது ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப நிவர்த்தியாகவும் இருந்தது. ஸோ அதையும் வந்து இதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் அதையும் நான் வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ சாமியே பாருங்கள், பூ வச்ச உடனே சாமியே வந்து ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப நிவர்த்தியாக இருந்தது இந்த அன்னைக்கு. இந்த அன்னைக்கு வந்து நான் என்ன பிரசாதம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து பிரசாதம் வச்சுருக்கேன். ஸோ அதை வச்சு தான் சாமி ஒவ்வொரு தடவை சாமி கும்பிடும்போது நம்ம வந்து பிரசாதம் வைக்காமல் சாமி கும்பிடக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து சாமி கும்பிடும்போது பிரசாதம் வச்சு தான் சாமி கும்பிடுவேன். சாமியே வந்து பூ வந்து இது வந்து அடக்கு அரளி அப்படிங்கிறதுனால ரொம்ப அழகாக இருந்தது. ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா பூஜா ரேக்கு அந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ்லாம் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. நம்ம வேணும்னா வந்து இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வாங்கி நம்ம வேணும்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி செல்ஃப் தான் வந்து நான் வச்சு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ விளக்கும் வந்து பற்ற வைக்கும்போது நம்ம புகையெல்லாம் வரும் இல்லையா, நம்ம வந்து ஊதுபத்தி பற்ற வைக்கும்போது இதெல்லாம் புகை வரும்போது வந்து இங்கெல்லாம் வந்து அலாரம் வச்சுருப்பாங்க வீட்லேயே. ஸோ அது வந்து புகை அதிகமாக வந்தது அப்படின்னா அலாரம் அடிச்சிடும். ஸோ அதனால் எப்போவுமே நான் வந்து இந்த மாதிரி சாமி கும்பிட்டேன் அப்படின்னா வந்து பால்கனி டோர்லாம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். ஸோ அப்போ தான் வந்து ஏர் சர்க்குலேட் ஆகும் அப்படிங்கிறனால பால்கனி டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட்டால் எனக்கு வந்து அப்போ அலாரம் இதுவரையும் அடித்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து சாமி கும்பிடுவேன். இங்கே நான் இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றின ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.